எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்னைக்கு அகஸ்தியாக்குடியில் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான சூப்பர் டேஸ்டில் கேரட் கோதுமை ரவை பாயாசங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் நெய், சாரப்பருப்பு, இது பாயச பருப்புன்னு சொல்லுவாங்கங்க. பாதாம் வந்து ஒரு 5 பாதாமை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரியை அதே மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து மீடியம் சைஸ் கேரட்டு, 3 கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். இது வந்து கோதுமை ரவை 1/4 கப்பு, சர்க்கரை 1/4 கப்பு, பால் வந்து 1/2 லிட்டர், ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காயை 1-2 தட்டி வச்சுருக்கேங்க. நம்மளுக்கு பொடியாக போடுறத விட இந்த மாதிரி தட்டி போடும் போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். நெய் உருகிடுச்சு, இப்போ நம்ம இதை சேர்த்து வறுத்துடலாம். நமக்கு லைட்டாக கிளம்பறனா போதுங்க, ரொம்ப செவக்காக வறுக்கணுங்கிறது இல்லை. நம்மளுக்கு அந்த நெய்யோட வாசனை வரணும், அதுக்காக நம்ம முந்திரி திராட்சை இந்த மாதிரி வறுக்கிறோம். இப்போ போதும், இப்போ பாதாமும் முந்திரியும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு கேரட்டும் இதிலேயே போட்டு நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், நமக்கு பாதாமும் முந்திரியும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம அதே இதில் நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றி கேரட்டையும் வணக்கி எடுத்துடலாம். இந்த கேரட் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாங்க. கேரட் வந்து நெய்யிலே நல்லா வணங்கி வரணும், சிம்மில் வச்சு வணக்கிக்கிங்க, இல்லைன்னா கருத்து போயிடும், நம்மளுக்கு நல்லா வணங்கி வராது. இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா கேரட் போடுறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம மொத்தமாக இப்போ ஒரு 6 டம்ளர் பாயசம் ஆகிற மாதிரி செய்கிறேங்க. அதோட அளவு தான் இன்றைக்கி நான் காமிச்சது எல்லாமே. இப்போ நம்மளுக்கு கேரட் நல்லா வணங்கி வரட்டும், அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக வணக்கிக்கலாம். நம்ம கேரட் போடுறதுனால பாயசத்தோட கலரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, பார்க்குறக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு இந்தளவு கேரட் வணங்கினா போதுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு திரும்ப இதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்ச கோதுமையை போட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ ரவை வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. ரவையும் அப்படி தாங்க, சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற கோதுமை ரவை சீக்கிரமாக வேகாது, அப்புறம் பாயாசத்தில் அது ரொம்ப குருணை குருணையாக இருந்துடும். இப்போ இதையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ ரவை நம்மளுக்கு இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு ஒரு குண்டால் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் தான் 6 டம்ளர் பாயாசம் வைக்கிறேங்க. இதுக்கு வந்து பால் தான் அதிகமாக இருக்கணும், அதனால் பால் வந்து எங்கிட்ட நான் 5 டம்ளர் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதனால் 1 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஊற்றியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு தண்ணி சூடாகட்டுங்க, அதுலேயும் நம்ம பாலையும் ஊற்றிடலாம். இப்போ நான் எடுத்து வச்ச பாலையும் இந்த தண்ணியிலையும் ஊற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி காய்ச்சின பாலோட ஆடை. நீங்கள் வந்து பாயசம் செய்யும்போது அன்றைக்கி காய்ச்சின பாலோட ஆடை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கிங்க, நம்மளுக்கு பாயசம் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ நான் இதையும் இதிலே சேர்த்திடுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பாலோட ஆடையை போட்டக்கூடாதுங்க, அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் மாதிரி முதக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்போ காய்ச்சின பால் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஆடையை தான் நம்ம போடணும். இதை லைட்டாக பால் சூடாகிற வரைக்கும் அப்பப்போ கலரி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்மளுக்கு பால் லேசாக சூடாயிருச்சு, இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச ரவையை வந்து இதிலே போட்டுடலாம். இப்போ நமக்கு பால் நல்லா சூடாயிருச்சுங்க, இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையும் இதிலே போட்டுடலாம். ரவையை போடும்போது கை விடாமல் கலரிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ரவை கட்டி ஆயிரும்.
இப்போ நம்ம போட்ட ரவை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வணக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த கேரட்டையும் இதுலேயே சேர்த்திடலாம். இப்போ பாருங்கள் கேரட் சேர்த்துனோடனே அப்படியே கலர் எப்படி மாறுதுன்னு இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நுணுக்கி வச்ச ஏலக்காத்தூள் அதில் சேர்த்திடலாம். முதல்ல சர்க்கரையை போட்டுட்டு அப்புறமா ஏலக்காயை போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் எடுத்து வச்ச சர்க்கரையோட அளவு கரெக்டாக இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவீங்க, இனிப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா சாரப்பருப்பு, அதையும் இதிலே போட்டுடலாம். சாரப்பருப்பு போட்டு ஒரு ஒரே நிமிஷங்க, அப்புறம் அதுக்குள்ளே முந்திரியும் அந்த பாதாமியும் இதிலே போட்டுடலாம். போதும், ஒரு கலர் கலரி விட்டுட்டா. இப்போ நம்ம இந்த பாதாமியும் முந்திரியும் போட்டுடலாம். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் அதில் வந்து ஒரு சிட்டிக்கு உப்பு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அந்த இனிப்பை நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதிகமாலாம் தேவையில்லைங்க, அதை இந்த அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ நம்மளோட பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே பாயாசம் பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்னா, அதே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு லேசாக கூலிங் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றது இன்னொரு டேஸ்ட்டுங்க. ரெண்டு டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஆற வச்சு தான் நம்ம குடிக்க போகிறோம். நம்ம போட்ட ரவைக்கும் ஊற்றின பால் எல்லாமே கரெக்டான பதத்தில் இருக்குது. ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த பதம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாயாசம் குடிக்கிறதுக்கு. பாருங்க இப்போ நம்மளோட சூப்பரான கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கேரட் கோதுமை ரவை பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம அகஸ்தியா குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.